கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். April 25, 2022 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் நமது கடந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தது போலவே கடந்த சில நாட்களாக கடலோர மாவட்டங்களின் ஓரிரிடங்கள்லையும் உள் மாவட்டங்கள் குறிப்பாக கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்லையும் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக April 24 காலை 8:30 நிலவரப்படி கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாறு அணைப்பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் 9 சென்டிமீட்டர் மழையும், சின்னக்கல்லாறு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாயிருக்கு. குறிப்பாக பார்க்கணுன்னா கொங்கு மண்டலமான சேலம் நாமக்கல் பகுதிகளில் கூட 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாயிருக்கு. சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பதிவாயிருக்கு. கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை பதிவாயிருக்கு. இன்று April 25 முதல் இந்த வெப்பச்சலன மழை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுது. April 25 இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்காசி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் மாலை இரவு நேரங்களில். நாளை April 26 முதல் அடுத்த 2 வாரங்களுக்கு, குறிப்பாக சொல்லணுன்னா மே 6-7 வரையிலான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் நிலவும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே வறண்ட வானிலை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த கொங்கு மண்டலத்தில் பெய்து வந்த மழையும் படிப்படியாக குறையும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன இடிமழை பதிவாவதற்கான சூழல் இருக்குது. இதற்கிடையில் மே 1 அல்லது 2 வாக்கில் உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். இப்போ கடந்த 2 மழை பதிவானது போலவே அந்த மே 1 மற்றும் 2 2 தமிழகத்தில் பொறுத்த மட்டில் தற்போது பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு காற்றின் ஊடுருவல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கிழக்கு காற்றின் ஊடுருவல் இம்மாத இறுதி வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாத இறுதி மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக மேலே காற்று மேற்கு காற்று அதிகரிக்கும். இதன் விளைவாக கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை மே முதல் வாரம் முதல் மேலும் அதிகரிக்க தொடங்கும். அதே போல் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா மே 2 வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களை பொறுத்த மட்டில் மே 10 வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லை. இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பு. குறிப்பாக சொல்லணுன்னா வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அதே போல் டெல்டா கடலோரமான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் April 25 முதல் மே 10 வரை அடுத்த 2 கிட்டத்தட்ட ஒரு 15 மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் மே 1 முதல் பகல் நேர வெப்பநிலையின் தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக இதற்கு தகுந்தாற்போல் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள், பிற அனைத்து விவசாயிகளும் இதற்கு தகுந்தாற்போல் முன்னேற்பாடுகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மே 1 மற்றும் மே 2 ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இடிமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்த மட்டில் கடந்த சில வாரங்களாக பெய்து வந்த மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து அடுத்த 2 மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும். மே 2 முதல் வெப்பச்சலன மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கும் இதே நிலைதான்.
நன்றி.